கர்த்தர் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 24:11. மரணத்திற்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோ என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அழியாரோ? இவன் ஆண்டவர் இயேசு வாரார். எல்லாரும் சொல்றீங்க சீக்கிரம் வாராருன்னு, எதுக்கு வாராரு என்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களா? அவனவனுக்குரிய கிரியை கேட்ட பிரதிபலனை கொடுக்கும்படி கர்த்தர் வாரார். இஸ் கம்மிங் பேக் டு கிவ் ரிவார்ட் எவ்ரி மேன் அக்கார்டிங் டு த ஒர்க். கிரியை இல்லைன்னா ரிவார்டு இல்லை. ஒன்றும் செய்யாமல் என் மனைவி, என் பிள்ளை, என் வீடு, என் வேலைன்னு இருந்தானா, ஆண்டவர் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்தேன்னு கேட்பார். நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். போன வார ஒரு சத்தியம் என்னை தொட்டுதுங்க. யோவை பற்றி ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயா? ஆங்கிலத்தில் டிடி கன்சிடர் மை சர்வன்ட் ஜோப். யோபு ஒரு ஊழியம் கூட செஞ்சதா நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது. யோபு எந்த ப்ரீச்சர் இல்லை, டீச்சர் இல்லை, ப்ராஃபட்ஸி இல்லை, ப்ராஃபட் இல்லை, அப்பாஸில் ஒன்று கிடையாது. ஆனால் என்னுடைய தாசன், ஆங்கிலத்தில் என் சர்வன், என் தாசன் ஆகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா? அப்போ யோபு என்ன ஊழியம் செஞ்சார்? ஆண்டவருக்கு என்ன வேலை செஞ்சார்? எனக்கு பெரிய வெளிப்படுத்தலை கத்தர் கொடுத்தார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதித்த துன்பங்களை சந்தோஷமாக செய்தார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதித்த துன்பங்களை சந்தோஷமாக சகித்தான், அதுவே பெரிய ஊழியமாக போச்சு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, பல துன்பங்கள் நம்மளை சுற்றி 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 வரும், ஆனால் துன்பத்திலும் துதிப்பவர்களுக்கு ஆண்டவர் யெகோவா நிசியாய் வெளிப்படுவார். சந்தோஷமாக இருக்க சமயம் எல்லாரும் அழலியாக போடுவீங்க. தனிமையின் பாதையில், தரித்திரத்தின் பாதையில், பிறர் குற்றச்சாட்டுகிற பொய் குற்றச்சாட்டின் மத்தியில் துதிக்க முடியுமா? துதிக்க முடியுமா? அப்படி துன்பத்தில் துதிக்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் யெகோவா நிசியாய் இறங்கி வருவார். இப்போ உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆண்டு ஒரு நாளில் நமக்கு ரொம்ப லாபம் இருக்கு, லாபம் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் நாம் யாரை பயன்படுத்திக்கிறோம்? ஆண்டவரை பயன்படுத்திக்கிறோம், அவருக்கு பேரை பயன்படுத்திக்கிறோம். எங்கே போனாலும் ஆண்டவருக்கு பேரை பயன்படுத்திக்கிறோம், அவருடைய வரத்தை பயன்படுத்திக்கிறோம், அவருடைய கிருபையை பயன்படுத்திக்கிறோம். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு எல்லாத்துலேயுமே பிரயோஜனமாக இருக்கிறேன், நீ எனக்கு எங்கே பிரயோஜனமாக இருக்கிற? கேன் யூ டூ சம்திங் ஃபார் மீ? அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்போ அழகாக சொல்லியிருப்பாங்க, மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போர்களையும் விடுவி. உன்னால் விடுவிக்க முடியும்னு சொல்கிறார் ஆண்டவர். மரணத்திற்காக உங்களுக்கு தெரியுமா, 125,000 பேர் ஒரு நாள் இந்தியாவில் இயேசுவை அறியாத நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளையே, இதை அறிந்தும் அறியாதவர்கள் போல நம்ம இருக்கிறோமா? நம்மை ஆசீர்வதித்தது மற்றவர்களை ஆசீர்வதிக்க நம்புறவங்க மட்டும் அல்ல சொல்லுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாரு? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாம் ஜோம் பண்ண, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர், என் மனைவி ஆசீர்வதி, என் பிள்ளை ஆசீர்வதி. ஆமே, மாமியார் ஆசீர்வதினு கூட சொல்ல மாட்டாங்க. ஆமே. ஆனா உன்னை கத்தர் ஆசீர்வதித்தது பிறரை ஆசீர்வதிப்பது. இப்படி சொன்ன உடனே நினைப்பீங்க, என்னோட பணம் இருந்தால் நான் கொடுத்துருப்பேன் எல்லாருக்கும், எல்லாம் சென்டர் கொண்டு வந்துடும், பணத்தில் சென்டர் வந்துடும். அப்படி கிடையாது. துயரப்படுகளும் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அந்த ஆறுதலினாலே மற்றவர்களை ஆறுதல் படுத்துவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து நான் எதுக்கு வருது தெரியுமா? உங்களுக்காக வரல, அதை நீங்கள் ஜெயித்து மற்றவங்களுக்கு ஆறுதலாக மாறணும். என்னை கேட்டுக்கொண்டு கத்தரிய பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் உலகத்தில் ஒரு பொறுப்போடு வச்சுருக்காரு. காட் இஸ் கிவன் யூ ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன பொறுப்பு வைத்திருக்காரு? அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம், பாஸ்டர், டீச்சர், இவாஞ்சலிஸ்ட், பிஷப்பு, ஆர்ச் பிஷப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் ஆண்டவருக்கு தேவை உழைப்பாளி, லேபரர்ஸ், லேபரர்ஸ். அறுவடை மிகுதி என்ன தேவை? ஆட்கள் தேவை.
என்னை கேட்டுக்கொண்டிருக்க தெரிய பிள்ளையே, லேபரஸ் சொல்ல சமயம் நமக்கு ஒரு ஒன்று வார்த்தை ஞாபகம் வரும், என்ன தெரியுமா? லேபர் பெயின், லேபர் பெயின், லேபர்னா லேபர் பெயின். ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னா என்ன வேதனை அனுபவிப்பாங்க தெரியுமா? நீங்கள் நானும் வயத்தில் வேதனை இல்லைங்க, நெஞ்சில் வேதனை, இதயத்தில் வேதனை, ட்ரிவேலிங் இன் யோர் சோல். ஒரு ஆத்மா கெட்டு போகுதே என்று உன் ஆத்மாவில் ஒரு ட்ரிவேலிங் இருக்கு பாரு, நீ பெற்றெடுப்ப. எந்த ஆத்மாவுக்க வேண்டி உன் உள்ளத்தில் ஒரு ட்ரிவேலிங் இருக்கோ, ஒரு கற்ப வேதனை இருக்கோ, நீ பெற்றெடுப்பாய். பவுல் சொல்றாரு, கற்ப வேதனைப்படுகிறேன். பவுல் ஒரு ஆம்பளை, எப்படி கற்ப வேதனைப்பட்டாரு? ஆத்மாக்களுக்காய் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்கு நல்ல வீடு இருக்கலாம், நல்ல சாப்பாடு இருக்கலாம், பிரியமான கத்திரி பிள்ளைய, ரோட்டில் போகிற ஒரு ஆளை பார்த்து வேதனைப்பட்ட நாள் உன் வாழ்க்கையில் இருக்குதா? பிரியமான கத்திரை பிள்ளைகளை, இந்தியாவில் 100 கோடி மக்கள் இன்னும் கத்திரை அறியவில்லை. அப்படி சொல்ல சமயம் கண்ணீர் வரணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிந்தின ரத்தம் வீணாக போகக்கூடாது, அது விலையேறப்பட்ட ரத்தம், அது வீணாய் போகக்கூடாது. எதற்காக ரத்தம் சிந்தினார்? ஒரு ஆள் கேட்டாரு, என்னம்மா நீ பெருசா நரகத்தை பற்றி சொல்ற? அன்பான கடவுளே, நரகத்தை மனுஷனுக்கு படைச்சாருன்னு நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன், நரகம் மனுஷனுக்கு படைக்கவில்லை. அப்ப ஏன் மனுஷன் நரகத்துக்கு போறான்? காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை அவன் நிராகரித்ததுனால நரகத்துக்கு போறான். He rejected the salvation God prepared for him. That's why he's going to hell. ஆனால் கத்தர் என்ன ஆயத்தப்படுத்திருக்கா தெரியுமா? உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்க, தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் உனக்காக அரண்மனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஐ ப்ரிப்பேர்ட் எ மேன்ஷன் ஃபார் யூ. யூ மே ஹாவ் அ காட்டேஜ் பிலோ, பட் யூ ஹாவ் அ மேன்ஷன் அப்போ. அல்லையில சொல்லுங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு குடிசையில் வாழலாம், ஆனால் உனக்காய் ஒரு அரண்மனை ஆயத்தமாக இருக்கிறது, அரண்மனை ஆயத்தமாக இருக்கிறது. 2023 ஆண்டுகள் உங்களுக்காய் தேவன் கட்டுகிற இன்ப உலகம் எப்படி இருக்கும்? கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, பொல்லாத இதயம் உணரவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கத்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுறார். நம்ம ஏன் போகல தெரியுமா? இன்னும் நம்ம வீடை கட்டி முடியல, சீக்கிரமாக கட்டி முடிய போகிறார். கட்டி முடித்தோன்னு பூமியில் வருவார். வாருங்கள், வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வர வந்து, ஏ கதவை சாத்து, கதவை சாத்து, வெறு வெறும் சீரியல் ஓடுது, இந்த நேரம் பார்த்து வந்து தொலைச்சார் பாருடோம். எங்கள் ஆண்டவர் அப்படி இல்லை, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோன்றின முதல் இதுவரையில் உனக்காய் ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனால் சும்மா எல்லாம் அந்த வீடை தரமாட்டேன். உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரியே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உத்தம உண்மையுமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். அவரை அறிக்கையிட்டால் அவர் நம்மை அறிக்கையிடுவார். அவரை நாம் மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். ரிவார்ட், ரிவார்ட் பண்ணுங்க. அவனவன் கிரிக்கத்தக்கதாக பலன் அளிப்பார். அல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமாய் நீ பாடு செய்கிறியோ, எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தருக்கு கிரியை செய்கிறியோ, அவ்வளவுக்கு அதிகமான பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்குற அளவு கொடுக்குறவர் இல்லைங்க, ஆண்டவர் கொடுக்குற விதமே வேற. அமைக்கி சொல்லுங்க, கூலிக்கு சரிந்து விழும்படி. நம்ம ஊரில் அழப்போம் தெரியுமா, நாளி பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தலையை தட்டிடுவாங்க. எங்கள் ஆண்டவர் அப்படி இல்லை, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. இட்டம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வானத்தின் பலகனியை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மாவு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகையிலும் ஆசீர்வாதம், நீ வருகையிலும். கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன். கண் பார்க்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன். நித்தம் உன்னை நடத்துவேன். மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன். எலும்புகளை நிலமுள்ளதாக்குவேன். வற்றாத நீரூற்றாக்குவேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக்குவேன். இந்த காலை உள்ள பிரியமான கத்திரிய பிள்ளைகளை, மரணத்துக்கு ஒக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவிக்க. நல்லா இருக்குல்ல இந்த வசனம். நீ அறியோம் என்பாயில், இதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரிக்கத்தக்கதாக பலன் அளியாரோ. பெரிய மனுக்க தெரியப்பிள்ளே, பேங்கில் பணம் சேர்த்து வைக்கிறோம், அது வட்டி குட்டியோடு வரும்னு வராதுங்க, பேங்கோடு போயிடுங்க.
ஆனால் பரத்தில் ஒன்று சேர்த்து வைக்கலாம். அது என்ன தெரியுமா? வெள்ளையேறப்பட்ட ஆத்துமாக்கள். அனித்தியமான உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதியுங்கள். அவர்கள் பரலோகத்தில் உங்களை கூப்பிட்டு தேங்க் பண்ணுவாங்களாம். ஆனால் அவருக்கு நீ ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும்? மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொள்ளையொண்ண போர்களையும் நீ விடுவிக்கணும். எங்கெங்கே இருக்காங்க இவங்க? எங்கே இருக்காங்க கேட்குறீங்களா? வீட்டு பக்கத்திலே இருக்காங்க. யார் தெரியுமா? அண்ணாதிகள், திக்கற்ற பிள்ளைகள், வயசானவங்க. இந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு கள்ளை தூக்கு தண்டனை கைதி மாதிரி அவனுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. ஆண்டு ஒரு பத்து என்னை நினைச்சுக்குங்கப்பா. எனக்கு சத்தியம் எல்லாம் தெரியாது, ஆனால் உண்மை பார்த்தா ஒன்று தெரியுது, எப்பேற்பட்ட பாவியை நீ மன்னிக்க வேண்டும். உன் சட்டையை ஏலம் போடுறவனை மன்னிங்கிறீங்களே. எந்த தப்பை ஒருத்தன் மன்னிப்பான்? சட்டையை உறிஞ்சி ஏலம் போடுறவனை மன்னிக்க முடியுமா? அவனே நீங்க மன்னிச்சிங்களே, அப்ப என்னையே மன்னிப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டுப்பா. என்ன மன்னிங்கன்னு சொன்னான். எப்படி திரும்பினாரு தெரியுமா? அப்ப முள்ளு குத்தும், இன்னும் குத்தும், தலையில முள்முடி இருக்கு. அவனை திரும்பி பார்த்து சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இதுதான் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை எண்ணப்படுகளையும் விடுவிப்பது. அன்னைக்கு அந்த கள்ளனை விடுவிச்சுட்ட. இந்த உலகத்துல தான் நீ கள்ள, அடுத்த வினாடி நீ என் பிள்ளை, என்னோடு கூட நீ இருப்பாய், என்னோடு கூட இருப்பாய். இதுதான் இந்த வசனம். கொலையுண்ண போகிறவர்களையும் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் நீ விடுவி. இதை பார்த்துட்டு எனக்கு தெரியாதுன்னு நீ சொன்ன, ஆண்டவர் பார்க்குறாரு. உன் ஆத்துமாவே காக்கிறவர் என்னாரோ கவனியாரோ. நான் ஒன்று சொல்கிறேன் தாய்மாரே, நீங்கள் பிரசங்கம் பண்ண தேவையே கிடையாது. ஒன்றே ஒன்றுங்க, நீ வடிக்கிற கண்ணீர் அப்பா துருத்தியில் இருக்குது. கண்ணீர் காண்கிற ஒரு விண்ணப்பத்தை கேட்கிற உனக்கு விடுதலை தருவா. பணம் சேர்த்து வைக்காதீங்க வங்கியில், உங்கள் பிள்ளைங்க குடிக்காரலாம், ட்ரக் அடிட்டா போயிடுவோம். தருதலை நம்ம பாஷையில் போயிடுவோம். ஆனால் உங்கள் கண்ணீரை சேர்த்து வைங்க. கண்ணீரை காண்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிறவர் உன் பிள்ளையோடு பேசுவார், உன் பிள்ளையோடு பேசுவார். நீ பேச அந்த கத்தர் பேசட்டும், நீ பேசுனா சரி வராது, கத்தர் பேசுனா சரியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம், ஆண்டவருக்கு தேவை ஆட்கள். வெளிநிலத்திலே தன் கையை அந்த அந்த மண்ணில் மண்ணில் வைக்கணும், அப்படிப்பட்டவங்க தேவை. பாவம் செய்கிற ஆத்மா சாவும். ஆதான் எவாள் பாவம் செஞ்சாங்க? ஆண்டவர் சொன்னார், பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். செத்தாங்களா? ஆண்டவர் சொன்ன சாகவே செத்தாங்களா? இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க ஆத்மாவில் செத்துட்டாங்க. ஆனால் தோட்டத்திலேருந்து வரட்டினார் ஆண்டவர். கண்ணிருந்து காணாது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது. நடைபுணமாய் அலைகிற மக்கள் பார்த்தா அவரோட தான் இருக்காங்க, ஆனால் உள்ள செத்து போயிட்டாங்க. இப்போ மாம்பழம் சீசன் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கும் மாம்பழம், வெட்டி பாருங்க, உள்ள சொத்தியா இருக்கு, நல்ல வாசனை இருக்கு, நல்ல கலரா இருக்குது, வெட்டி பாருங்க சொத்தியா இருக்கு. வெளியே நல்ல ட்ரெஸ் பண்றாங்க, நல்லா சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் உள்ள பாருங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தடி பிள்ளையா, ஆண்டவர் கேட்கிறா, என் பாரத்தை சுமக்க யார் இருக்காங்க? உன் பாரத்தை நான் சுமந்தேன், என் பாரத்தை நீ சுமப்பாயா? உன் பாரம் எனக்கு பெரிய பாரம், ஆனால் என் பாரம் உனக்கு லெகுவாக இருக்கும். என் நுகம் உனக்கு லெகுவாக இருக்கும். ஏன்னா ஒரு அந்த மாட்டுக்கு கழுத்தில் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க, அதான் நுகம். இங்கே ஆண்டவர், இங்கே நீ, நீ தனியாக சுமக்கல, அவர் துணையோடு சுமக்கிறாய். ஆகவே அந்த பாரம் லெகுவாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிரு கத்திரிய பிள்ளையே, காணாமல் போனாயா? எப்படி காணாமல் போனாய்? காணாமல் போன ஆடு எப்படி போச்சு? கொஞ்ச நேரம் நான் தள்ளி போய் மேய்ஞ்சிட்டு வரலாம். மேய்ப்பன் இங்கே இருக்கிறார்ல, தள்ளி போய்வேன், தள்ளி தள்ளி தள்ளி. வாண்டரிங், வாண்டரிங் ஷீப், தூரம் போச்சு, சோரம் போச்சு, மாட்டிக்கிட்டு. யாருக்கு அந்த குரல் கேட்கவில்லை? மேய்ப்பனுக்கு கேட்கும். நீ தூரம் போனாயா, சோரம் போனாயா, எங்கேயோ மாட்டிக்கிட்டியா? யாருக்கும் தெரியாதா? உன் தேவனுக்கு மட்டும் தெரியுதா? உன் அழுகுரலை கேட்கிறவ,
உன் குமுறலை காண்கிறவர். தன்னோடு இருக்க 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்கு வர, ஹி லெஃப்ட் ஹிஸ் 99 ஷீப் அண்ட் ஹி வென்ட் ஃபார் ஒன் ஷீப். அதாங்க ஆண்டோடைய அன்புன்னு சொல்றது. காணாத ஆட்டின் பின்னே அலைகிற ஒரு தேவன். காணாம போன நாணயம் எங்க போச்சு? ஊர்ல இருங்க, சேச்சுக்குள்ளே போச்சு. சில நாணயங்கள் சேச்சுக்குள்ளே போச்சு. சேச்சுக்குள்ளே தான் இருப்பாங்க, மூளை எங்கேயோ இருக்கும். பிரசங்கமா பண்ண என்னப்பா அம்மா எனக்கு என்ன பிரசங்கம்? அது ஒண்ணு நுழையலைங்க, நான் வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கே தெரியும், உனக்கே தெரியும். எங்கள் டீச்சர்லாம் சொல்லி கொடுத்தவன் ஒரு பேப்பர் கொடுத்து எழுதுனார், நான் என்ன சொன்னேன் எழுதுன்னு. 10% கூட 4 லைன் எழுத மாட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பேப்பர் கொடுத்தா எத்தனை பேர் எவ்வளோ எழுதுங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் கவனம் இங்கே இல்லை? சிறடிக்கப்பட்ட கவனக்குறைவு இல்லை. சர்ச்சுக்குள்ளே நீ காணாம போனியா? அதை பெருக்கி கூட்டு வரான், ஒரு பெருக்கி கூட்டு வரும். தொட்டப்போ வச்சு பெருக்கு வரும். எனக்கு கண்டுபிடிக்கணுமே, உடக்கூடாது. ஒரு இந்த மூணு பாத்தீங்களா, காணா போன ஆடு, காணா போன நாயன், காணா போன மகன். இதுல பாத்தீங்கன்னா காணா போன நாணயம், காணா போன ஆடு, ஆண்டவர் போனர். காணா போன மகன், ஆண்டவர் போகல. ஏன்னா நீ போனல, நீ திரும்பி வர உனக்கு தெரியும். நீ பேதை ஆடுமல்ல, தங்க நாணயம் அல்ல, நீ மனுஷன். நீ தவறு செஞ்சா உனக்கு தெரியும், நீ செஞ்சது தவறுன்னு தெரியும். திரும்பி வரவும் வழி தெரியும். நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனா உன் பின்னால வர மாட்டேன். அருமையான மகனே, மகளே, நீ அப்பாக மகனா இருந்தவன் தான், அப்பாக மகளா இருந்தவன் தான். ஒரு நாள் வந்தது உனக்கு அப்பா விட்டு தூர தேசம் போகணும். பணம் இருந்தா சுத்தி சுத்தி வருவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், டாஸ்மாக் கடை இருக்கும், பார் இருக்கும், நீ பிகேம் எ ஸ்டார். எது வரைக்கும் பணம் இருக்கும் வரையிலும். கடைசியில் எங்கே போவ தெரியுமா? பண்டி வீட்டுக்கு போகணும். கோடீஸ்வரர் முதலாளி மகன் இன்னைக்கு பண்டி வீட்டில் உட்காந்துருக்கான். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த பண்டி சாப்பாடை சாப்பிட சமயம் அப்பா வீட்டை நினைச்சானங்க. நீ ஆண்டவரை விட்டு தூரம் போனாய், சோரம் போனாய், மறந்தே போனாய், மறுதளித்தாய். ஆனாலும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார் இன்னைக்கு. திரும்பி வா மகனே, உனக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறேன். யாருமே உனக்காக காத்துட்டு இருக்க மாட்டாங்கன்னா உனக்காக காத்துட்டு இருக்கிறேன். அவன் திரும்பி வர சமயம் என்ன நினைச்சானா, அப்பா வீட்டில் அப்பாவா போகக்கூடாது. எப்படி போனோம்? வேலைக்காரில் ஒரு ஆளாக போயிடலாம். வேத சொல்றது தூரத்திலே தகப்பன் கண்டார். ஏன் தூரத்தில் கண்டாரு? காத்து இருக்கிறார். God is perfect in patience in waiting. நம்ம மன்னிக்கிறதற்காக நமக்காய் காத்திருப்பதிலே நம் ஆண்டவர் சமத்து சரளமா செய்வார். பொறுமை இல்லை, பூரணர். அவரை போல பொறுமை உள்ளவங்க யாருமே கிடையாதுங்க, யாருமே இல்லைங்க. எத்தனை ஆண்டு காலம் நீ நன்றி இல்லாமல் ஆண்டவரை விட்டு தூரம் போனாய். Your father in heaven is still waiting for you. Come back home. வந்தோனே பின்னால போய் குளிச்சிட்டு வாடா. எங்கெல்லாம் சுத்திட்டு வந்திருக்க, நாட்டை அடிக்குது. எங்க வீடு எப்படி இருக்கு? ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. நீ முன் வாசல் வர, பின் வாசல் வர அப்படி சொன்னாரா? கட்டினாரு, முத்தமிட்டாரு, செருப்பு போட்டாரு, மோதிரம் போட்டாரு, கவர் பண்ணாரு. யார் அழலியா சொன்னா? அவர் மூடினாரு. ஏன்? வேலைக்காரங்க பார்க்க கூடாதுன்னு. என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமத்தை காத்தார் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கோடி கோடி கோடியா மண்ணின் தூள் பொன்னானது, மண்ணின் தூளால் மதிக்கப்பட்ட தாவியதுக்கு என்னங்க சந்தோஷம்? அவன் கை சொடுக்குன்னு 1000 பேர் வந்து ஆடிட்டு போவாங்க. அவன் கை சொடுக்குன்னு 1000 சாப்பாடு வரும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? 51 சங்கீதத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குங்க? சினிமா தியேட்டரில் இருக்கா? இல்லைன்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்கா? சிக்கன் கறி மட்டன் கறி பிரியாணியில் இருக்குதா? இல்லைங்க. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பு, திரும்பு, திரும்பி வா மகனே, உனக்காய் காத்து கொண்டிருக்கும் ஒரு தகப்பன் கூப்பிடுகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று என்ன தெரியுமா? If you come back, you'll get back.
ஆங்கில தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம், இஃப் யூ கம் பேக் யூ வில் கெட் பேக். அவன் திரும்பி வந்ததுக்கு எல்லாம் கொடுத்தாரு அப்பா. ஏய் நீ போயிட்டப்பா, உன் பங்கை வாங்கிட்டு போயிட்டப்பா, ஆனால் இது ஒன்றும் இல்லைப்பா, நீ வேலைக்காரன் கூட சேர்ந்துக்கப்பான்னு சொல்லலை. யூ ஆர் ஸ்டில் மை சான், யூ ஆர் அ லாஸ்ட் சன், யூ ஆர் அ ப்ராடிகல் சன், ஸ்டில் யூ ஆர் மை சான். நீ காணாம போன மகன்தான், கெட்ட குமரன் தான், நீ கள்ளனானாலும் என் பிள்ளை, நீ கள்ளனானாலும் என் பிள்ளை. வேலைக்காரனை ஒன்று சேர்க்க மாட்டேன், அது எப்படி தெரியும், வேலைக்காரனுக்கு செருப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஓடிடுவாங்க. ஆனால் வந்தவனே இவனுக்கு செருப்பு போட்டாரு, மோதிரம் போட்டாரு, வஸ்திரத்தார கொண்டாட்டம் வச்சாரு, கொளுத்தை கண்டாடிச்சாரு. ஏன், யூ ஆர் ஸ்டில் மை சன். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்திரிய பிள்ளைய, நரகம் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது, விசாலமானது, அங்கே போகிறவர் அநேக, இடுக்கமான வாசல் நெருக்கமானது. நண்பர்கள் கொஞ்சம் பேர் தான், ஆடியோ வீடியோ ரேடியோலாம் கிடையாது, ஆடம்பர விருந்து கிடையாது. அங்கே ஹேர் கலர் அடிக்கிறது, கழுத்தில் போடுறது, காலில் போடுறது, கொலுசு சலங்கை போடுறதுலாம் கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளையாக வரணும். ஹல்லேலூயா. உன் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தை கெடுத்தா கடல் ஒன்றை கெடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர், இப்போ நான் ஒரு தப்பு நீங்கள் பண்ணுறீங்க, நான் பார்த்தா பண்ணவே மாட்டீங்க, ஐயோ சிஸ்டர் பார்த்துட்டாங்க, இப்போ நான் பார்த்தா இவ்வளோ பயம் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? ஏசிய 14 அதிகாரம் சொல்லியிருக்கு, நரகத்தில் புழுக்கள் இருக்குமா, அங்கே புழு சாகாதான். நரகம் இன்னும் ஒரு இடம் இல்லைன்னா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேங்க. இஃப் தேர் இஸ் நோ ஹெல், ஐ வோன்ட் ப்ரீச் அகெயின், ஐ நீட் நாட் ப்ரீச் அகெயின். இன்னும் நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஹெல் இஸ் ரியல், ஹெவன் இஸ் ரியல். நியாயத்தில் ஒரு தரம் மனுஷன் மறிப்பதும் நியாய தீர்ப்பு அவனுக்கு கை வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கத்துட்டு, ஏசு இறக்கம் உள்ளவர், சகைவுக்காக 30 மைல் நடந்திருக்கார், நம்ம என்னை 1 மைல் நடந்து அந்த புழல் கேம்புக்கிட்ட போக முடியுமா? நம்மளால் ஒரு ஆத்மாவை பார்க்கறதுக்கு 30 மைல் நடந்திருக்கார். அந்த பாவியான பொண்ணை பார்க்கறதுக்கு இன்னும் 30 மைல் நடந்திருக்கார். அந்த பிளைண்ட் பாட்டிமேஸை பார்க்கறதுக்கு எரிக்கோவுக்கே போயிருக்கார். எரிக்கோவுக்கு போக மாட்டாங்க, சபிக்கப்பட்டவர். அந்த எரிக்கோ வழியில் தான் அவர் குருட்டு பிச்சைக்கண்ணை பார்க்குறாரு. இறக்கம், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மன்னிப்பதற்கு தயவிருத்த தேவன் உன்னைத்தான் கேட்கிறார், மனமாற மாட்டாயோ? நீ கேட்க, ஆண்டவர் கேட்கிற ஒன்று உன்னிடத்துல இருக்குமா? உன் கழுத்தை போடுற பொண்ணை யாருமே கேட்க மாட்டான். ஏன், அது எங்கள் ஆண்டவர் ஒரு மண்ணு, அவர் மதிக்கிற ஒன்று உன்கிட்ட இருக்கு, அது என்ன தெரியுமா? உன் கையளவான இதயம். அந்த இதயத்தில் குடிகொள்ள வர வேண்டும் என்று விரும்பும் ஆண்டவருக்கு உன் பதில் என்ன? எத்தனையோ கைவர்களுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தாயே, உன் இருதயத்தை உடைச்சிட்டு போயிட்டாங்களே, இப்ப இருக்கிற உடஞ்ச இதயம் தான், அதைத்தான் கேட்கிறார். நொறுங்கின இதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமயமா இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்தருடைய பிள்ளை, உள்ளம் எங்கிறது கோயில், அங்க தேவன் வேணுமா வேண்டாமா? எங்க ஆண்டு ஒரு வாடகைக்கும் குத்தைக்கும் வரமாட்டாரு, சொந்தக்காரர் அவர் தான். ஒன்றாவதாக உன்னை படைத்தார், ரெண்டாவதாக உன்னை மீட்பதற்கு தன் இரத்தத்தையே கொடுத்தார். உன் விலை என்னம்மா, உன் விலை என்னம்மா? நீ போட்டுற காரை வச்சு, வச்சிருக்க வீட்டை வச்சு, போட்டிருக்க நகையை வச்சு கணக்கிடுறியா? அல்லண்ணா, விலையேறப்பட்ட அப்பா ரத்தத்தை வச்சு கணக்கிடுறியா? உன்னை விலையேறப்பட்டவனாய் மாற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தை அன்று சிந்தியிருக்கிறார். டோன்ட் லுக் அட் மீ புவர், நகை போட நல்ல வெள்ளை சாரி போட்டிருக்கனால என்னது ஏழை என்னெல்லாம் நினைக்காதீங்க. நான் விலையேறப்பட்டோம், விலையேறப்பட்டோம், எனக்கா விலையேறப்பட்ட ரத்தம் ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேர் ஆர் த வாட்ச்மேன் இன் த சிட்டி? இசைக்கு 3 அதிகாரம் நீங்கள் போய் படித்து பாருங்க, 17 வசனம். மனுபுத்திரனே, உன்னை இசைவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன், என் வாயினால் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இப்போ எல்லாருக்கும் பயங்க, யாரையும் யார் எச்சரிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க கோவிச்சுக்கோங்க, இன்னைக்கு கோவிச்சுக்கட்டும், நாளைக்கு உங்களை பாராட்டுவாங்க. இந்த பூசி முழுகிற வேலையெல்லாம் ஆகாதுங்க, டைரக்டாக சொல்லுங்க, என் ஆத்மாவை என்னை காப்பாற்று. இப் யூ லவ் தட் பர்சன், டெல் தட் பர்சன்,
ஒரு நபரை நீ உண்மையா நேசித்தா, அவங்க தப்பு செய்யற அவனுக்கு தெரிஞ்சான்னா அவங்க நான் வெறுத்தா கூட பரவாயில்லை நீ சொல்லணும். ஏன் மனுபுத்திரனே, உன் இஸ்ரவேல் முசார் காவலனாக வைத்தேன், நீ என் வாயினால் வார்த்தைகள் கேட்டு என் நாமத்தில் அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்கையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகும், அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் நாக்கத்திலே சாவான், அந்த பழியையோ உன் கையில் கேட்பேன். என்ன கையை பாருங்க, சோப்பு போட்டு சுத்தமாக இருக்கலாம், ஆனால் ரத்தப்பழி உன் கையில் இருக்கிறது. ஐயோ சிஸ்டர், நான் கோழி கூட வெட்ட மாட்டேன். சிஸ்டர், நீ கோழியும் வெட்டாண்டா ஆடம் வெட்டாண்டா, ஒரு ஆள் தப்பு செய்கிறவனுக்கு தெரிஞ்சானா அன்பா போய் சொல்லிருக்க, அவங்களுக்கு நீ எச்சரிப்பு கொடு. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன்மார்க்கத்தையும் ஆகாதவள்கிட்ட திரும்ப போவனாயில் அவன் துன்மார்க்கத்தில் சவான். நீயோ என்றால் உன் ஆத்மாவை தப்பு வைப்பாய், சொல்லாட்டா நீ பழி, சொல்லிட்டேனா நீ ஃப்ரீ. என்ன செய்ய போறீங்க, நீங்களே தீர்மானம் எடுத்துக்குங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளைங்க, ஓ அது பாஸ்டர் வேலையங்க, பாஸ்டர் வேலை என்ன இருக்கு என்னன்னு நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிஷியன்ல இருக்கு, அப்போஸ்தலர் 16 இருக்கு, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பில் எதற்கு, சபை பக்தி விருத்தி ஆகும்படியாக. சபைக்குள்ளதான் பாஸ்டர் வேலை, வெளியே உங்க வேலை, தெருவில் உங்க வேலை, உங்க வீட்டில் சொந்தக்காரங்களை உங்க வேலை. என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளையே, நம்ம ஆண்டவர் சீக்கிரமா வர்றாரு. நரகம் மோட்சம் சொல்றது ரியல், நீ முன்னால் இருக்கிற நம்புறதை பார்க்கலாம், நரகம்னு ஒரு இடம் இருக்கு நம்புறேன், அது இல்லைன்னு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேங்க. எதுக்கு ஒரு ஆத்மா என் குரலை கேட்குறவங்க, சாகாத புழு உள்ள உலகத்தில் அவ்வியாத நெருப்பில் போகக்கூடாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, யூ மே ஹேட் மீ பட் ஐ லவ் யூ. அக்கினியில் போகிறவனை கையை பிடிச்சி எடுக்கிறேன், நான் கையை பிடிச்சி எடுக்கிறேன், அதான் நான் செய்கிறேன். பிகாஸ் ஐ லவ் யூ, உங்களை நேசிக்கிறதுனால தான் நான் இதை செய்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளைய, ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்து எப்படி சொன்னான், பூமியில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆத்மா வாரம் வரல, நரகத்தில் ஆத்மா வாரம் வந்து எப்படி, ஐயோ எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாது, போய் சொல்லுங்க. மகனே மகளே, இப்போ ஆத்மா வாரம் வரல, நரகத்தில் வரும் பார்த்துக்கோ. அதுக்கு முன்பாக இப்பொழுதே ஆத்மா வாரம் வரணும். என்ன ஆத்மா வாரம், 5 சகோதரர்கள் அழிகிறார்களே. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடப்பிள்ளை, ஒரு ரத்தமா கொண்டு வாங்க, ரட்சிப்பு கத்தருடையது, கொண்டு வருது உங்க வேலை. யோனான அவன் தான் ரசிக்கிறான், இல்ல மீன் வைத்துக்குள்ள என்ன சொன்னான், ரட்சிப்பு கத்தருடையது. நம்மளை யாரையும் ரட்சிக்க முடியாதுங்க, கொண்டு வர்றது உங்க வேலை, ரட்சிக்கிறது அப்பா வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, மேய்ப்பன் குட்டி போட மாட்டார், ஆடுதான் குட்டி போடும். குட்டி போனது ஆடு, மலடு ஆடு எங்க போகும், கசாப்பு கடைக்கு போ. நீ குட்டி போடுற ஆடா, ஒரு குட்டி போட்டிருக்கியா, ஒரு குட்டி போட்டிருக்கியா. இன்றிலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, தப்பவே, மன்னத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை தப்பவே, இது எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்வாய், ஆனால் ஆண்டவர் உன்னை பார்க்கிறாரு. எதுக்கு வராரு, அவனவனுக்குரிய கிரியை கிரியை கேட்ட பிரதிபலனை கொடுக்க மாட்டார். கிரியை இல்லைனா பிரதிபலன் இல்லை, உன்னை எனக்கு தெரியாதுன்றவர். ஆனால் நீ கிரியை செய்தால், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று சொல்கிறதுல நீங்கள் நம்பர் 1 நிற்பீங்க. ஆசை இருக்கா இல்லையா, ஆசை இருக்கா இல்லையா, எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குன்னு விரும்புகிறீங்களே, பரலோகத்தில் நம்பர் 1 இருக்க விருப்பம் இல்லையா? பிரியமானக்க தெரியப்பிலே ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். 2 கேள்வி கேட்க விரும்புகிறேன். 1, இதுவரையிலும் என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை, அந்த நிச்சயம் எனக்கு இல்லை என்று சொல்கிற யாராக இருந்தால் கையை தூக்கி காட்டுங்க, உங்கள் பெயர் ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். அப்போ எல்லாருக்கும் நிச்சயம் இருக்குல்ல. அடுத்தது ஒன்று கேட்குறேன், ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களை காப்பதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்பா,
அத்தை வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாப்பா. என்னோட வேலை செய்யறோம் எப்படி இருக்காங்கன்னு தெரிய சொல்ல மாட்டாப்பா. யாரை பார்த்தாலும் எங்கள் அப்பா பற்றி சொல்லாமல் நான் வரமாட்டேன். பெரிய மனக்கு தெளிப்பிலே, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான். நீங்கள் 2 பேர் நினைஞ்சா 10,000 பேர் இங்கே கொண்டு வரக்கூடிய பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பாரம்தான் இல்லை, இப்போ ஆண்டோட கேட்க போகிறேன், எனக்கு பாரம் தாங்கப்பா. ஆத்துமாக்கள் பேரில் எனக்கு பாரம் தாங்கப்பா. அந்த யூடியூப் ஆடியன்ஸ் கூட நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இரத்த பழிக்கு நீங்களாக இருங்க. நம்ம இந்த பெரிய தப்பு நம்ம செய்யக்கூடாது. 4 குஷ்டரோகிகள் சாப்பாடு இருந்தவன சொன்னாங்க, நம்ம இந்த நாள் நச்சீதை அறிவிக்க நாள் அறிவிக்க அவருடைய குற்றம் நம்மேல் சுமரும். குற்றம் நம்மேல் சுமராத இருப்பதற்கு இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். விசுவாசி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பை இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீரப்பா. எங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி உமக்கு தெரியும் ஆண்டவர். அவளை குறித்த பாரத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. ஜெபிக்க பாரம் தான சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரம், சுவிசேஷ பாரம் எங்கள் மேல் வரும் பொழுது அது சுமையாக இல்லை, அது சந்தோஷமாக இருக்குதுப்பா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்குற பிள்ளைகளாக ஊழிய வாஞ்சை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதிகள், துன்பங்கள், மன அழுத்தங்கள், சரீர பிரகாரமான ஆத்ம பிரகாரமான வேதனைகள், கடந்தொல்லை கஷ்டங்கள், தற்கொலையின் ஆவிகள், இனி வாழ முடியாது என்று வாழ்கிற சூழ்நிலைகள், முது பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் அப்பா, ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா, அன்பின் கரத்தை பிடிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.